பரமக்குடியில் பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி உட்பட 5 பேருக்கு 3 நாள் போலீஸ் காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 8 வகுப்பு மாணவியை கூட்டு பலாத்காரம் செய்த விவகாரத்தில் அதிமுக நகர் அவைத்தலைவர் சிகாமணி, மறைத்தமிழர் சேனை நிறுவனர் புதுமலர் பிரபாகர், தனியார் ஜவுளி நிறுவன உரிமையாளர் ராஜா முகமது மற்றும் புரோக்கர்களாக இருந்து செயல்பட்ட உமா மற்றும் கயல்விழி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு சிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள 5 பேரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி முடிவு செய்தது. இதற்கான மனுவை மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி வழக்கில் கைதான 5 பேரையும் 3 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டார்.